ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் நாகேத். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் வீடியோன்னே சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு இருக்கலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளேயர் லிஸ்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போதோ இல்லை உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போதோ பிளேயர் லிஸ்ட் ஃபுல்னு வரும். ஓகேங்களா? இது ரெண்டு விதமாக இருக்குது, யாரும் குழம்பிடாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது, ஒன்று அவங்களுக்கு அதாவது உங்களோட பிளேயர்னு வந்தால் அவங்கள குறிக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இஸ் ஃபுல். ஓகேங்களா? பிளேயர்ஸோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் இஸ் ஃபுல் அப்படின்னு வரும். அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, அதனால் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது. இது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஏதாச்சும் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தோம்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு நாலஞ்சு பேர் தூக்கிட்டு நீங்கள் அவங்களோட ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்தது. ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபுல்லுன்னு மட்டும்தான் வந்திருக்கு. நான் அவங்க சரியாக படிக்கல ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபுல் அப்படின்றத மட்டும் படிச்சுட்டு, ப்ரோ உங்களுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபுல்லாக இருக்குது ப்ரோ ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கிறதில்ல, ஒன்லி ஃபார் தமிழ் மெம்பர்ஸ் மட்டும் தான் வச்சுக்குவேன். அதே மாதிரி கொஞ்சம் பேர் தான் வச்சுக்குவோம். ஓகேங்களா? என்னடா இவன் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃப்ரீயாக தானே இருக்குது இவன் ஃபுல்லுன்றாங்க. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கிளியர் பண்ணேன். ஓகேங்களா? இவன் ஃபுல்லுன்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து அவனுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தா அவனோட அதாவது என்ன வந்தது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இஸ் ஃபுல் அப்படின்ற ஆப்ஷன் நிறைய பேத்துக்கு வருது. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டிலேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஐக்கன் இருக்கலைங்களா, மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டேட் பண்ண முடியாது. அது இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, அது அதனால் யாராலும் டேட் பண்ண முடியாது. கேம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிலீட் ஃப்ரெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் தேவையில்லாமல் நினச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் தெரியல, மூணு பாயின்னு இருக்கான். இப்போ கில் டிலீட் ஃப்ரெண்டுன்னு இருக்குது, டிலீட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஓகேங்களா? டிலீட் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறச்சா, அதேமாரி டெய்லி வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இன்ஆக்டிவாக இருக்காங்க, அதாவது யாருமே தெரியாதவங்க இன்ஆக்டிவாக இருந்தாலும் டேட் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட் லிஸ்ட் வைக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு நான் சுச்சுவேஷனாக இருந்தால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் ரொம்ப எடிட்டிங் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ். என்ன அதுதான்